நம்மளோட பிளாக் பேபிக்கு ஒரு வேலை இருக்குது. இது வந்து நாங்கள் மாட்டியிருந்தோம், இதை மாட்டின வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரீபெயிண்ட் பண்ணணும், நாங்கள் பண்ணாமல் இருக்கோம். இது பெயிண்ட் அடிக்காமல் தான் இருந்துச்சு, அதனால் ரஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுதோ தெரியுது, இதோ இது பாருங்கள் ரஸ்ட் ஆயிடுச்சு. இது நான் பெயிண்ட் பண்ணாமே வச்சுருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும். இது ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறோம், சேம் டே டூ ஒர்க். இருங்க அப்படியே பார்ப்போம் வாங்க. பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாக நாங்கள் கழட்டுறது, அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக நாங்கள் அந்த பெயிண்டிங் கொடுத்தது எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி இப்போ ரெண்டு நாள் அப்படியே ஃபேரிங்லாம் கழட்டி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ எப்படி நிற்கிது பாருங்கள். இப்போ சும்மா லைட்டாக எடுத்து மாட்டிருக்கோம், ஆனால் உடஞ்ச மாதிரி நிற்கிதா. எதுக்கும் இன்ஜினுக்கும் ஃபேரிங்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, பாடிக்கும் ஃபேரிங்க்கும். இந்த பெயிண்டெல்லாம் வந்துருச்சு, இது வந்து பவுடர் கோட்டிங் பண்ணது. இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது, அந்த சாதா பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கலர் போட்டிருக்கேன், கிளாசி பிளாக் போட்டிருக்கேன். இது தெரியுதோ, இது பாருங்கள், இது வந்து கிளாசியான பிளாக். இது அதோ தெரியுது பாருங்கள், அந்த ஒரு ஷைனிங் இருக்கா இங்கெல்லாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸிங் பார்ப்போம். இதுவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஒரு வழியாக இப்போ எனக்கு மாட்டியாச்சு. இது ஆக்சுவலாக இந்த பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு. நான் சரி வீடியோ வந்து நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு அதே ட்ரெஸ் திருப்பி போட்டிருந்தேன், ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழசு கலட்டினது. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இது மாட்டுறதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும், பட் ஆனால் எங்கே வாங்கினோம், எங்களுக்கு யார் இந்த ஐடியாலாம் கொடுத்தா, எப்படி ஃபிட்டிங் பண்ணோன்றதுலாம் கன்னியாகுமரி சீரீஸில் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க, அது அதில் இன்க்ளூட் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் அப்படியே தொடர்ந்து எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கண்டினியூட்டியாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வரும். பாருங்கள், இது வந்து ஒர்த்தா ஒர்த்தில்லையான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒர்த்து சீரியஸாகவே. அதேமாரி ஃபஸ்ட்டு நான் இது போடும் போதும் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, எப்பட்றா இது இடிக்கிற மாதிரி இருக்கும், அது எப்படி தனியாக ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கும் அந்த டவுட் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக அது இருக்கிறதே வந்து எனக்கு தெரியலை. என் சப்போஸ் யாராக கேட்டால் தான் ஓ ஆமாம் நம்ம இது மாட்டியிருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மிச்சபடி வந்து அது இருக்கிறதே தெரியாது, ப்ளஸ் அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் சீரீஸாக. என்னடா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும், அது சார்ஜ் குறைஞ்சிடாமல் இருக்கிறது அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மோடில் செட் பண்ணியிருக்கோம் அப்படிலாமே. அதேமாரி இதில் இருக்க அந்த இது பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் ஒரு அந்த ப்ரொடெக்டர் ரப்பர் இருக்கும் தம்பி, அந்த உருண்டே ஒன்று இருக்கும் பாரு பம்பரம் மாதிரி, அதை எடுத்துருவான். பம்பரம் மாதிரி தானே இருக்கு, பெரிய கட்டையா இருக்கா இது வந்து. நீங்க பாருங்க, இது ஏதோ ஒரு டை பீஸ் பட் ஆனால் மீன்ஸ் இதுக்கு தானான்னு தெரில, பட் ஆனால் இதுக்கு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஒருத்தர் தான் சஜஸ்ட் பண்ணார், அவர் தான் எங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே இது எப்படின்றது. ஆக்சுவலாக நீங்கள் இது மாற்றுற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆக்சிலில் வந்து நம்ம கழட்டணும், அதில் வந்து ஒன் சைடு தான் த்ரெட்டு இருக்கும், இதில் வந்து நம்ம ரெண்டு சைடு த்ரெட்டு இருக்கும். ஏன்னா இன்கேஸ் நம்ம அவுக்குறோம், இந்தமாரி இப்போ அவுக்குறோன்னு வைங்களேன், ஒன் சைடு த்ரெட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து போயிருக்கும், அந்த சைடு மட்டும் தான் த்ரெட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம ஆக்சிலை கலட்டி இந்த சைடு அதாவது அந்த மெட்டலை வச்சு அது உள்ளே நம்ம விட்டதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அது செட் ஆகாது, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ப்ளஸ் ஆக்சிலை ரிமூவ் பண்ணோன்னா இந்த டயர் அப்படியே உட்காந்துரும், அதனால் தான் அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ அந்தமாரி போடாதீங்க, டபுள் சைடு த்ரெட் இருக்க மாதிரி போடுங்கன்னு சொல்லி நல்ல குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் சைஸ் லைட்டாக மாறும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது என்ன அளவுக்கு சொல்கிறதுனா, இப்போ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபிட்டில் வந்து இது வந்து பாக்ஸ் ஃபிட் 19 வந்து சூட் ஆகுதா இது,
இதே வந்து ஸ்டாக்கோட ஆக்சில் பார்த்தீங்கன்னா 18 ஃபிட் ஆகும். அது ஒன்று தான் கொஞ்சம், அதாவது 1 mm வித்தியாசம் வருது. அது ஒன்றும் பெருசாக இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதேமாரி இங்கேயும் சொன்னாங்க அந்த இன்ஜினுக்கு, ஒரு நிமிஷம், இது வந்து அந்த இந்த இடத்துல ஒரு போல்ட் வரும், இது வந்து இன்ஜினோட ஹெட்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சொன்ன மாதிரி இது வந்து டேமேஜ் ஆகிடாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இது வந்து இன்ஜினோட இதில் தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அவரும் என்ன சொன்னார் ப்ரோ, அடிக்கடி கழட்டாதீங்கன்னு தான் சொன்னார். நான் இது வரையும் மாட்டினோடனே, மாட்டினதுலேருந்து இப்போ பெயிண்டிங் கழட்டினேன், இப்போ திருப்பி நான் இப்போ மாட்டிடுவேன். இதோட கழட்டுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. சப்போஸ் இன்கேஸ் வேறு ஏதாவதுன்னா கழட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சும்மா கழட்டுற வேண்டிய வேலை கிடையாது இது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலாக எனக்கு இதில் ஒரு என்ன பிடிக்கலன்னு இல்லை, இது இந்த மாடிஃபைட் பண்ணதில் இந்த இதில் வந்து ஒரு ரப்பர் வந்து ஒரு புஷ் மாதிரி இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அது ஒரு ரொம்ப இதெல்லாம் தெரியாது. இது அந்த பக்கம் இல்லைடா, அதான் நல்லா கொண்டு வரியடா. நான் என்னடா, நான் அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதானே ஒரு ஒர்த்தபிளா தெரியுது அவனை பார்க்கவும். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஃபைன் பீஸ். என்னடா குழப்புது, எதுடா இது, சும்மா பிளாஸ்டிக் பிடிக்கிறது. டேய் வீடியோ தெரியாதுடா. இந்த வெயில்ல எங்கடா போற? அடுத்துல அப்பளம் ஒரு சைடு ஒரு வழியா மாட்டியாச்சு. இன்னும் ஒரு சைடு இருக்கு, வெயில் வேற அடிக்குது, மிக்ஸ் ஆகுது. இது மாட்டினே பாருங்க, ஃபைனலா கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அதனால நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விடலான்னு இருக்கேன். ஆர் கட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன். ஓகே, ஒரு வழியாக மாட்டிட்டோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அன்னைக்கு கழட்டும் போது ஈஸியாக கழட்டிட்டோம், ஆனால் மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வழியாக மாட்டியாச்சுங்க, அழகாக இருக்கா. அது இருக்கிறதே ஆக்சுவலாக தெரியலை, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு கொஞ்சம் டூல்ஸ்லாம் வேணும். வீட்டிலே நீங்கள் வாங்கி வச்சுருந்தா தான் கழட்டவோ மாட்டவோ முடியும். நாங்கள் இந்த V3க்கு தேவையானது மட்டும் ஒரு சில டூல்ஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதனால தான் மாட்டதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வெயில் வேறு அடிக்குது, நான் தெரியிறேனானு தெரில. அப்பப்போ பிளாக் அவுட் ஆனாலும் ஐஎம் ஸோ சாரி. அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன மோகனை வேலை முடிஞ்சா? நேற்று ஃபுல்லாக வண்டி வந்து அப்படியே பிரித்து காக்காம இருந்துச்சு, இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, ப்ளஸ் வண்டியோட கலர் மேட்.
அதனால ஓவரா எதுவும் தெரியல, எக்ஸ்போஸா ஒன்றும் தெரியல. இது ஒன்று மட்டும் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். இந்த சைஸுக்கு யார்கிட்டயாச்சும் ரப்பர் வாஷர் மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கூட கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு எதுனா ஃபிட்டிங்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இது எங்கே வாங்கினேன், எங்கே வாங்கினேன், யார்கிட்ட வாங்கினேன், யார் மாட்டி கொடுத்தா எப்படி, எல்லாமே வந்து கன்னியாகுமரி சீரீஸில் வரும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் பாய் ஃப்ரம் சதர்ன் சைலர்ஸ். பாய் 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 பாய். அழகா முறுக்கு சுட்டாலும் என்ன வந்து